ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம மரவள்ளி கிழங்கை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய தோசை ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த தோசை. டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த தோசை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னால நினைக்க வேண்டாம். ரெண்டு குச்சி கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸில் ரெண்டு கிழங்கு எடுத்திருந்தேன். தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் துருவி எடுக்கிறனால எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கிழங்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அரை ஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் 1.5 ஸ்பூன் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாங்க. இது நம்மளோட இது தாங்க. ஒரு ஸ்பூன் போதுங்க, அதுக்கு மேலே வேணாலும் போட்டுக்கோங்க. மல்லித்தலை 2 கொத்து போட்டுக்கலாங்க. அதை பிச்சு போட்டிருக்கேன், கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகாய் போடுறேங்க. இந்த மிளகாய் காரமாக இருக்கும், அதனால போதுன்னு போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ மிளகாயை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க இருந்தால் ஒன்று கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை காரமாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிழங்குக்கு கொஞ்சம் கருவேப்பில் 2-3 கொத்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்தளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாங்க. இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாத. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சம் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா தோசை ஊற்ற வராதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும் தோசை. அதனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ இட்லி மாவு 2 கரண்டி அளவு எடுத்துக்கோங்க. 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா தோசை இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும். 2 கரண்டிலேருந்து 4 கரண்டி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 4 பேர்த்துக்கு நான் 2 கரண்டி அளவு போதும் அப்படிங்கிறனால 2 கரண்டி அளவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் போதுமா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா இதில் 1 கரண்டி மாவு எடுத்து மறுபடியும் 1 மிளகாய் 2 மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. மெல்லாம் தேய்ங்க. நல்லா தேய்க்க வரும், கொஞ்சம் மெதுவாக தேய்ங்க. அப்போ தான் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டு இப்போ எண்ணெய் நல்லா சுற்றி விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. வேணுன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மாவில் கொஞ்சம் தோசை நல்லா கலராக வர்றதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் இந்த மாதிரி எல்லோவாக வரும். இதுக்கு முதல்ல நான் காமிச்ச தோசை வந்து மஞ்சத்தூள் போடாமல் இது வந்து நான் கொஞ்சமாக 1 சிட்டி அளவு நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. மாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள் தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தோசை எப்படி இருக்குமோன்னு பயக்க வேண்டாம். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனுங்க. நீங்கள் வேணால் கார சட்னி செஞ்சு பாருங்கள். நான் இது வரைக்கும் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். எப்பயுமே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம அரிசி மாவை வச்சே எப்பயும் செய்கிறதுக்கு ஈஸியாக நம்ம கிழங்க வச்சு ஈஸியான ஒரு ரெசிபி செஞ்சாச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.